கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அருமையான தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் நாம் தியானிக்க போகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, ஒருவேளை கடந்த வாரத்தில் ஆபிரகாமின் வாழ்க்கை குறித்து நாம் தியானித்தோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு மனிதர் கர்த்தரால் ஒரு சாட்சியை பெற்றிருக்கிற இன்னொரு மனிதருடைய வாழ்க்கை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அவருடைய பேர் என்ன என்று சொன்னால் யோபு என்று பார்க்கிறோம். அதற்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோபுவின் புஸ்தகம் 1:8 பார்க்கும்போது கர்த்தர் யோபுவை குறித்து ஒரு சாட்சி சொல்வதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் சாத்தானை நோக்கி சொல்கிறார், என் தாசனாகிய யோபின் மேலே நீ கண் வைத்தாயோ? அவனை குறித்த கர்த்தர் சொல்கிறார், அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுறவனுமாய் இருக்கிறான் என்று சொல்லி யோபுவை குறித்து கர்த்தர் ஒரு சாட்சியை சொல்கிறார். அதுவும் யார் இடத்துல சொல்கிறார் என்று சொன்னால் சாத்தான் இடத்துல வந்து சொல்கிறார், ஆண்டவராய் தேவன். அப்போ தேவனிடத்துலேருந்து ஒரு நற்சாட்சி பெற்ற மனிதனாய் யோபு வாழ்ந்தனான். எவ்வளோ அருமையான ஒரு சாட்சி! அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன் என்று வேதம் சொல்கிறது. ரைச்சஸ் மேன், ரைட் ஸ்டாண்டிங் வித் காட். கர்த்தருக்கு முன்பாக நிற்கும்போது ஒரு யாராலும் குற்றம் சாட்டப்படாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்த மனிதன்தான் யோபு என்று நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன், அதனால தான் பொல்லாத காரியங்களை விட்டு விலகுகிற ஒரு மனுஷனாக யோபு காணப்பட்டார் என்று பார்க்கிறோம். சாத்தான் பாருங்க, எப்போவுமே தனக்கு பின்வர இல்லாட்டி தன்னுடைய பாவத்தை செய்து சாத்தான் விரிக்கிற வஞ்சக வலையில் விழுந்து விடுகிற ஒவ்வொருவரையும் அவர்கள் மேலே அவன் கண் வைப்பதே கிடையாது. ஏன்னா அவனுக்கு தெரியும் இவங்க எல்லாம் கடைசியில் நம்ம கூட தான் நரகத்தில் வந்து இருக்க போகிறார் என்று சொல்லி அவர்கள் மேலே அவன் கண் வைப்பதே கிடையாது. அவன் கண் எப்பொழுது யார் மேலே இருக்குமோ தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைகள் மேலே. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே தங்களுடைய பாவம் மர கழுவி சுத்திகரிக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்கள் நீதிமான்கள் என்று வேதம் சொல்கிறது. அவர்கள் மேலே தான் அவன் கண் எப்பொழுதும் வைக்கப்பட்டு இருக்கிறான். அதான் பேதுரு எழுதுகிறார், உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஏதாவது வகையாக கிடைக்குமா? ஆண்டவருடைய பிள்ளையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாளே, இவளை எப்படியாவது ஒரு வஞ்சக வலையில் கீழே விழ தள்ள வேண்டுமே, ஏதாவது பாவத்தை செய்ய வைத்து அந்த ஆண்டவருடைய அந்த பிரியத்திலிருந்து இவளை விலக்கி விட வேண்டுமே என்று சொல்லி எங்கேயாவது ஒரு வகை கிடைக்குமா, ஏதாவது ஒரு வழி நமக்கு கிடைக்குமா என்று சொல்லி பிசாசு சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான் என்று வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அதனால்தான் ஒவ்வொரு காரியத்தையும் நிதானித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிசாசு விரிக்கிற எந்த வஞ்சக வலையில் நம்ம விழுந்து விடக்கூடாது. இங்கே அப்படி தான் ஆண்டவர்கிட்டே போய் சவால் வைக்கிறாமே. அப்போதான் ஆண்டவர் சொல்கிறான், அவன் இப்படிப்பட்டவன் என்று சொல்லி. அப்போ அவன் சொல்கிறான், நீங்கள் அவனை சுற்றி வேலி அடைத்திருக்கிறீங்க, அவன் குடும்பத்தை வேலி அடைத்து வைத்திருக்கிறீங்க, ஆனால் அவனுக்கு எல்லாமே நல்லா இருக்குது, அதனால தான் அவன் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறான். பாருங்க, பிசாசு பார்க்குறான். அதிலிருந்து நம்ம ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் வாழும்போது கர்த்தர் நம்முடைய குடும்பங்களையும் அவர் வேலி அடைத்து பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். கண்ணுக்கு தெரியாத ஒரு வேலி நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் சுற்றி கர்த்தரால் அமைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த வேலியை தாண்டி யார் உள்ளுக்கு வந்து நமக்கு தீமை செய்யவே முடியாது. அதனால தான் அவன் கர்த்தரிடத்தை போய் கேட்குறான், நீங்கள் ஒரு வேலி அவனை சுற்றி வைத்திருக்கிறீங்க, அந்த வேடி எடுத்து போட்டுருங்க, அப்புறம் என்ன நடக்கு என்று பார்ப்போம் என்கிறான். ஆண்டவரும் அதற்கு சரி என்று சொல்லி அவனுக்கு உத்தரவு கொடுக்கிறார். உடனடியாக அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? ஒரே நாளில் யோபுக்கு உண்டான அத்தனையும் அழித்து போடுகிறான். ஆடு மாடு மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் ஒரே நாளில் அழித்து போடுகிறான். அது போனாலும் பரவாயில்ல, ஒரே நாளில் அவன் பிள்ளைகள் எல்லாரையும் அழிவு வாரி கொண்டு போய் விடுகிறது. எல்லாவற்றையும் இழந்து விடுகிறான் ஒரே நாளில். யோசித்து பாருங்கள், எவ்வளவு பயங்கரமான ஒரு துக்கமாக இருந்திருக்கும்.
ஆனால் அந்த 1 கடைசி வசனத்தெல்லாம் பாருங்கள். யோபு என்ன சொல்கிறார்? கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எந்த வாயினால் எந்த பாவமும் செய்யவில்லை என்று வேதம் சொல்கிறோம். கத்தர் தான் பிள்ளையில கொடுத்தார், கத்தர் தான் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுத்தார். இப்போ அவரே எடுத்துக்கொண்டார், ஆனால் அவருக்கு நன்றி என்று சொல்கிறான். சொல்ல முடியுமா? யோசித்து பார்ப்போம் அல்லவா. யோபு அவ்வளோ ஒரு நற்சாட்சி பெற்ற மனிதர். யோசித்து பாருங்க, ஒரு கொஞ்சம் கஷ்டம் வந்துட்டாலும் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை முறுமுறுப்பு. நான் கத்திருக்க அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், ஆனால் என் வாழ்க்கையில் இப்படின்னா ஆகிட்டேன் என்று சொல்லி எவ்வளோ விரோதமாய் முறுமுறுக்க ஆரம்பித்து விடுகிறோம், சலித்து கொள்ள ஆரம்பித்து விடுகிறோம். ஏன்னா இந்த ஆண்டவரே வேண்டாம் என்று சொல்லி எத்தனை பேர் பின்மாறி போய் விடுகிறார்கள். ஆலயம் வேண்டாம், எனக்கு ஒன்றும் வேண்டாம் என்று சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட நெருங்க நெருங்க தான் கஷ்டம் வருது என்று சொல்கிறார்கள். எனக்கு நன்றாக ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு முறை நான் கீழே விழுந்தபடினாலே, என் காலில் எலும்பு முறிந்தபடினாலே, அதில் பிளேட் வைத்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்கும்போது என்னை பார்க்கறதுக்கு ஒரு சகோதரி வந்திருந்தார்கள். அப்போ அவங்க சொன்னாங்க, டாக்டர்மா கத்தருக்குள்ளே இருப்பது நல்லது தான், ஆனால் நீங்கள் ரொம்ப நெருங்கி ஆண்டவர்கிட்ட போகக்கூடாது, ஜபம் உபவாசம் என்று சொல்லி ரொம்ப நெருங்க நெருங்க தான் பிரச்சனை வரும், ஒரு அளவோடு வைத்துக்கொள்ளுங்க, அதனால தான் இப்படிலாம் நடக்குது என்று சொன்னார். கிறிஸ்தவ சகோதரி தான். நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படி தான் நினைக்கிறாங்க. ஒரு சின்ன கஷ்டம் வந்துட்டுன்னா ரொம்ப ஜபிக்கிறோம் போல், ரொம்ப குட்டம் குட்டம் போகிறோம் போல், ரொம்ப உபவாசம் இருக்கிறாங்க போல், அதனால தான் நமக்கு இது வந்துட்டு சரி போதும். ரொம்ப நெருங்க நெருங்க, நான் நிறைய பேர் அப்படி தான் சொல்லுவாங்க, ஆண்டவரை நெருங்க நெருங்க உனக்கு ரொம்ப உபத்திரம் வரணும். இல்லவே இல்லை, பயப்படாதீங்க. அவனை பாருங்க, இத்தனை காரியங்கள் நடந்த போதும் அவன் தன் வாயினால் எந்த பாவமும் செய்யவில்லை, அதுலேயும் அவன் ஆண்டவருக்கு நன்றி தான் செலுத்தினான். இந்த ரகசியத்தை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாவற்றிலையும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்யுங்கள். தாவீது சவுலுக்கு பயந்து ஒரு குகையில் போய் ஒளிந்து கொள்கிறான். அப்போ தான் அந்த 34 சங்கீதத்தை அவர் பாடுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். பவுல் சொல்கிறார், வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், பசியாய் பரிபூர்ணப்படவும் தெரியும், பசியாக இருந்து பட்டினியாக இருக்கவும் எனக்கு தெரியும். எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மட்டும் செய்ய வேண்டும். ஆண்டவர் இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையெல்லாம் வெறுமையாகி போய்விடும். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரோ ஒருவர், ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நடந்த சில காரியத்து நிமித்தம் ஆண்டவரும் வேண்டாம் என்ன ஒன்றும் வேண்டான்னு சொல்லி விலகி போய் இருக்கிறீர்களோ, கத்தரை விட்டு வெகு தூரம் பின்மாறி போய் இருக்கிறீர்களோ, உங்களுக்கு நேராக தான் இந்த செய்தி இன்றைக்கு கடந்து வருகிறது. வேண்டாம், மறுபடியும் ஆண்டவர் இடத்துல வந்து விடுங்க. யார் இடத்துல நாம் போக முடியும்? ஒரு ஒரு இடத்துல போக முடியாது. இந்த உலகத்தில் மட்டுமல்ல, இனி வரப்போகிற உலகத்திலும் என்றென்றுக்குமாய் ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழணும்னா இயேசுவை விட்டு விட்டு நாம் எங்கேயும் ஓடிவிட முடியாது. எந்த பாரம் உங்களை அழித்து கொண்டிருந்தாலும், எந்த நோய் உங்களை பாரமாய் வேதனைப்படுத்தி கொண்டிருந்தாலும், ஆண்டவருக்கு மட்டும் நன்றி செலுத்துங்கள். எல்லா சூழ்நிலையிலும் அவருக்கு நன்றி செலுத்த கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் அப்படி செய்வீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வதற்கு அவர் காத்து கொண்டே இருக்கிறார். பெரிய கஷ்டமாக இல்லவே இல்லை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இதுவரைக்கும் நடத்தி வந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கை மாறிவிடும். யோபு சொல்கிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் ஆண்டவர் நாமம்தான் மகிமைப்பட வேண்டும். ஒரு நாளும் அவருக்கு விரோதமாய் நாம் முறுமுறுத்து விடவே கூடாது. அந்த யோபுவின் புஸ்தகம் அந்த 2 நம்ம வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், ஒரே நாளில் சாத்தான் எல்லாவற்றையும் அழித்து போடுகிறான். அதுவும் ஆண்டவர் இடத்துல பெர்மிஷன் வாங்கிட்டு வந்து தான் இதை செய்கிறத பார்க்குறோம். அப்புறமும் வந்து சொல்கிறான் ஆண்டவர் இடத்த, யோபு இன்னும் உத்தமத்தில் தானே இருக்கிறான், நீங்கள் அவனை தொட்டு பாருங்கள், அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவன் தைரியமாக கொடுத்துடான், ஆனால் அவனை தொட்டு பாருங்கள், அப்போ உங்களுக்கு முன்பாக உங்களை தூஷிக்கிறானா இல்லையான்னு பாருங்கள் என்று சொல்லி மறுபடியும் வந்து ஆண்டவர் இடத்துல அவன் சவால் விடுகிறத பார்க்குறோம்.
இன்றைக்கு அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை கத்திற்கு முன்பாக பயந்து ஆண்டவருக்கு முன்பாக உண்மை உத்தமமாய் ஒரு வாழ்க்கை வாழுவோம் என்று சொன்னால், யோபு இந்த காரியத்தை எப்படி யோபுக்கு நேராக சவால் விட்டானோ அதே விதமாய் ஆண்டவரிடத்தில் நம்மை குறித்து அவன் சவால் விடுவான். ஆண்டவர் அதற்கும் பெர்மிஷன் கொடுக்கிறாரு. அவனை தலை முதல் கால் வரை கொப்பளங்களினாலே வாதிக்கிறான். யோபு அந்த கொப்பளங்களின் வேதனை பொறுக்க முடியாமல் ஒரு ஓட்டை எடுத்துக்கொண்டு தன் உடம்பு முழுவதும் அவர் சொரிந்து கொண்டு இருக்கிறத பார்க்கிறோம். அந்த நிலைமையில தான் யோபுவின் மனைவி அங்கே வருகிறார்கள். யோபுட்ட ஒரு வார்த்தை கேட்குறாங்க, நீங்கள் இன்னும் நீர் இன்னும் இவ்வளவு நாள் உங்கள் உத்தமத்திலே நிலைத்து நிற்பீர், எவ்வளவு நாள் இப்படியே தான் இருக்க போறீர், தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்கிறான். எவ்வளோ பயங்கரமான ஒரு வார்த்தை அல்லவா. முதல்ல சொல்ல எவ்வளோ நாள் தான் இப்படியே இருந்துகிட்டே இருப்பீர், ஆண்டு இருக்கும்போது உத்தமமாக இருந்துகிட்டே இருப்பீர் தான் முதல் காரியம். ரெண்டாவது காரியம் சொல்கிற, தேவனை தூஷித்துருங்க, இவ்வளோ காரியம் வாழ்க்கையில் வந்துட்டுல இன்னும் என்ன இருக்கிறது, தேவனை தூஷித்துருங்க. மூணாவது, ஜீவனை விட்டு விடுங்கிறார், செத்தும் போங்க, அதுக்கு அர்த்தம் என்ன, தற்கொலை பண்ணிடு. அப்படிதான் ஒருவேளை உலக பிரகாரமாய் பார்க்கும்போது அந்த மனைவியின் வேதனை அப்படிதான் இருந்திருக்கும். எல்லாவற்றையும் இழந்து போன தாய் ஒரே நாளில் தம் பத்து பிள்ளைகளையும் ஒரே நாளில் இழக்க கொடுத்த யோபுவின் மனைவி, அவளுடைய உள்ளம் அப்படிதான் இருந்திருக்கும். அந்த வேதனையின் உச்சத்தில் தான் அவர் சொல்கிறார், இன்னும் எவ்வளோ நாள் இந்த உத்தமத்தில் நீர் நிற்கப் போகிறேன், தேவனை தூஷித்து ஜீவனை விட்டுவிடும். இன்றைக்கும் எத்தனையோ பெண்கள் தன்னுடைய கணவர் இடத்துல அப்படி தானே சொல்கிறாங்க, எவ்வளோ நாள் நேர்மையாக வாழ்ந்துருப்பீங்க, எவ்வளோ நாள் இந்த பாருங்க அவங்க கூட வேலை பார்க்குற அவரெல்லாம் எவ்வளோ லஞ்சம் வாங்குறாரு, எவ்வளோ லஞ்சம் வாங்கி வாங்கி வீடை வசதியாக கட்டி இருக்கிறாரு, பிள்ளைகளுக்கு அப்படிலாம் செய்கிறாரு, மனைவிக்கு நகையெல்லாம் அப்படி வாங்கி கொடுக்குறாரு, நீங்களும் இருக்கிறீங்களே, எவ்வளோ நாள் தான் இப்படி உண்மையாக வாழ போகிறீங்க. அநேக பெண்கள் சொல்வது உண்டு அல்லவா, அநேக ஆண்கள் பரிதானத்துக்கு தங்களை விற்று போட்டதுக்கு காரணமே வீட்டிலுடைய பெண்களுடைய நச்சரிப்புனால தான். ஒருவேளை ரட்சிக்கப்படாத பெண்கள் இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், ஒரு உங்களுடைய கணவர் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்கு பிரியமானவராய் வாழும்போது பிரச்சனைகள் வரும்போது தயவு செய்து இப்படிப்பட்ட காரியங்களை பேசிவிடாதீர்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற நல்ல கனவுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். நீங்களும் அவரை போல கர்த்தரை பற்றி கொண்டு ஒரு வாழ்க்கை வாழணுமே என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க செய்வீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையும் கர்த்தரை ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் இங்கே யோபுவின் மனைவியை பாருங்கள், தேவனை தூஷித்து ஜீவனை விடும், எவ்வளோ நாள் இப்படி உத்தமமாக நடந்து கொண்டே இருப்பீர் என்று சொல்லி தன் கணவனிடத்தில் அவள் சொல்லுகிற ஒரு காரியத்தை நம்ம கேட்கிறோம் அல்லவா. ஆனால் வேதம் அழகாய் சொல்கிறது, இதிலும் அவன் தன் நாவினால் எந்த பாவம் செய்யவும் இல்லை, கர்த்தரை குறித்து ஒரு குறைவும் சொல்லவில்லை. அதான் யோபு அந்த பின்வரும் அதிகாரங்களெல்லாம் நீங்கள் வாசித்தீங்களா தெரியும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறேன், என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது என்று சொல்கிறத பார்க்கிறோம். யோபு அந்த அளவுக்கு கர்த்தரை அறிந்து வைத்திருந்தார். என்னுடைய சாட்சி, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் ஆண்டவராகிய தேவன் தான் என்று சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் எந்த சூழ்நிலையும் கர்த்தரை நாம் குறைத்து மற்றவர்களுக்கு முன்பாக அவரை குறைத்து நாம் மதிப்பிட்டு விடவே கூடாது. நம் ஆண்டவர் எல்லாவற்றிலும் பெரியவர், அவர் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவருக்கு தெரியும் எதை எப்பொழுது தன் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அவரை போய் நாம் பலவந்த பண்ணவே முடியாது. ஆனால் ஒரே ஒரு காரியம், அவருடைய நேரத்திற்காக காத்திருப்போம். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு காரியத்திற்காக காத்திருந்து, பண தேவையாக இருக்கலாம், திருமண காரியங்களாக இருக்கலாம், குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்துக்காக காத்திருந்து 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 சோர்ந்து போய் இருக்கிறீர்களோ,
இன்றைக்கு அதே வாயினாலே கர்த்தரை குறை கூற ஆரம்பித்து விட்டீர்களோ, கர்த்தருக்கு விரோதமாய் பேச ஆரம்பித்து விட்டுவீர்களோ, தயவு செய்து கர்த்தர் சமூகத்தில் அதை விட்டு விடுங்கள். ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். எதை எப்பொழுது என் பிள்ளைகளுக்கு கொடுத்தால் அது நன்மையாக இருக்கும் என்பதை அறிந்திருக்கிற கர்த்தர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் அவர் அற்புதம் செய்வதற்கு உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். யோபுவைப் போல எந்த விதத்திலும் குறை கண்டுபிடிக்கிறவர்களாய், குறை சொல்லுகிறவர்களாய் நாம் மாறிவிடக்கூடாது. அதே வேளையில் யோபுவின் மனைவியைப் போல ஆண்டவருக்கு விரோதமாய் தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லி கணவனுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிற ஒரு மனைவியாய் பார்க்கிறோம் அல்லவா? அப்படிப்பட்ட மனைவிகளாய் நம்முடைய கணவரை அப்படிப்பட்ட நிலைமைக்கு தள்ளி விடுவர்களாய் நாம் ஒரு நாளும் இருக்கக்கூடாது. கர்த்தர் யோபு சொன்னது போல, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே யோபுவில் நீங்கள் பார்க்கும்போது 42 அதிகாரம் 1 அப்படியே நீங்கள் ஒரு 8 வாசித்து கொண்டே வருவீர்கள் என்று சொன்னார். யோபு கர்த்தரை குறித்து சொல்கிறார், தேவரீர் சகலத்தை செய்ய வல்லவர், நீ நினைத்த காரியம் ஒன்றும் தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். நீங்கள் உங்களால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். நீங்கள் ஒன்று நினச்சிட்டிங்கன்னா அதை யாராலும் தடை பண்ண முடியாது. ஆண்டவரால் கூடாத காரியம் என்று ஒன்று கிடையவே கிடையாது. அவரால் எல்லாம் செய்யக்கூடும். அதான் கேட்குறேன், நான் உங்களுடைய காதினாலே உங்க குறித்து கேள்விப்பட்டது கொஞ்சம் தான். ஆனால் இப்பொழுது நாம் பார்த்த பிறகு அது எவ்வளவு உண்மை என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்ற கோணத்தில் அவர் பேசுகிறத பார்க்கிறோம். நம்முடைய சின்ன மூளை அறிவுக்கு ஆண்டவருடைய அளவிடப்படாத ஞானம் ஒரு நாளும் அது விளங்கவே முடியாது. பரலோகத்துக்கு போன பிறகு தான் அதெல்லாம் நமக்கு தெரியும். நம்ம நிறைய நேரம் நம்ம மூளை அறிவின்படி ஆண்டவர் இவ்வளோ தான், இதுதான் அவர் செய்ய முடியும் என்று சொல்லி நமக்கு நாமே ஒரு மாய தோற்றத்தை உண்டாக்கி கொள்கிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மனுஷரால் கூடாத காரியங்கள் எல்லாம் தேவனால் கூடும். ஏதாவது ஒரு காரியத்துக்காக கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ, சோர்ந்து போய்விட்டீர்களோ, வாக்குத்தத்தத்தை உறுதியாய் பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்று கிடையாது. எல்லாவற்றையும் நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். 3 யோபு சொல்கிறார், யோபுவை குறித்து கர்த்தர் சொல்கிறார், என் தாசனாகிய யோபுவை போல நீங்கள் நிதானமாய் பேசவில்லை. யோபுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்று சொல்லி 3 நண்பர்கள் புறப்பட்டு வருகிறார்கள். கூட இன்னொரு நண்பன் எழுகு என்பவன் வருகிறான். ஆறுதல் சொல்ல வந்தவர்கள் வந்த முதல் கொண்டு யோபின் இடத்துல என்னென்ன குற்றங்கள் காணப்பட்டிருக்கும், எந்தெந்த குற்றத்தின் அடிப்படையில் அவர் தண்டிக்கப்படுகிறார் என்று சொல்லி அப்படிதான் அவங்க கணக்கு போட்டு பேசிக்கொண்டே இருப்பதை பார்க்குறோம். அவங்களுக்கு தெரியாது, ஒரு இது ஒரு யுத்தம், ஆவிக்குரிய யுத்தம், பிசாசு ஆண்டவருக்கு முன்பாக சவால் விட்டபடியினாலே, கர்த்தர் யோபை தொடுவ அவர் அனுமதி கொடுத்தபடியினாலே அவன் அங்கே ஒரு யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறான். அந்த யுத்தத்தின் விளைவு தான் எல்லா இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர், அவர் நினைத்த காரியம் ஒன்று தடைபடாது. அந்த 3 நண்பர்களைப் போல நாம் இருக்கவே கூடாது. ஆண்டவர் அதன் சொன்னார், இந்த 3 பேரையும் பார்த்து சொன்னார், என் தாசனாகிய யோபுவைப் போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. நீங்களாம் பார்க்குற வெளி தோற்றத்தின்படி நீங்கள் வாட்டுக்கு என்னமோ சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, ஆனால் என் தாசனாகிய யோபு அவன் நிதானமாய் பேசினான். அவன் அறிந்திருக்கிறான், அதான் அவன் சொல்லுகிறான், உங்களால் எல்லாம் செய்ய முடியும், உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது என்பதை யோபு அவன் அறிந்து வைத்திருந்தான். என் காதினால் எவ்வளவோ உங்களை குறித்து கேள்விப்பட்டேன், ஆனால் இப்போ பார்க்கும்போது என் கண்களால் அதை பார்க்கும்போது அது எவ்வளோ அதிகமாக இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற விரும்புகிற தேவன். ஒரு நாளை நம்மை கஷ்டப்படுத்தி நம்மை அள வைத்து பார்க்கிற தேவன் அல்ல.
கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன் என்று சொல்லி நம்முடைய சந்தோஷத்தின் மேலே நோக்கமாயிருக்கிற தேவன் அவர். இந்த நாளிலும் ஆண்டவர் சமூகத்தில் யோபுவை போல எந்த பிரச்சனையின் மத்தியிலும் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க நம்ம கற்றுக்கொள்வோம், ஸ்தோத்தரிக்க கற்றுக்கொள்வோம். தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று அவருடைய மனைவி சொன்னாலே அந்த காரியத்தில் ஈடுபட்டு விடாதபடி இன்றைக்கு பார்க்குற உலகம் எவ்வளவாய் பயங்கரமாய் போய்கொண்டு இருக்கிறது. சின்ன பிள்ளைகள் கூட தாய் தகப்பன் எதிர்க்காது கண்டித்தார்கள் என்று சொன்னால் அநேக சின்ன சிறு பிள்ளைகள் கூட தங்களுடைய உயிரையே மாய்த்து கொள்கிற பொல்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பிசாசு அநேகருடைய உள்ளத்தில் அநேகர் அப்படிப்பட்ட சத்தத்தை கேட்கிறேன் என்று சொல்கிறார் அல்லவா. எப்பவும் என் காதில் ஒரு சத்தம் கேட்டுகிட்டே இருக்கோம், நீ ஏன் வாழ்கிற, நீ சத்துரு 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 என்று சொல்லி. இதெல்லாம் பிசாசு அதான் யோபின் மனையை சொன்னார், எவ்வளோ நாள் இவ்வளோ உத்தமத்திலே இருப்பீர், தேவனை தூஷித்து ஜீவனை விட்டுவிடும். இன்றைக்கு அநேகருடைய வற்புறுத்ததினாலே எத்தனை வாலிப பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையை தற்கொலையின் மூலம் முடிவெடுத்திருக்கிறார்கள், எத்தனை கணவன் மனைவி பிரச்சனையினாலே எத்தனை பேர் தற்கொலைக்கு நேராக ஓடியிருக்கிற காரணம் நான் பேசுகிற இப்படிப்பட்ட வார்த்தைகள். ஒரு நாள் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுக்காதிருங்கள். கர்த்தருக்கு எல்லா விதத்திலும் அவருக்கு நன்றி சொல்ல நாம் இருக்கிற ஒவ்வொரு சூழ்நிலைக்காக கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தருக்கு மகிமை செலுத்த ஆரம்பிப்போம். ஆண்டவராக தான் யோபின் சிநேகிதர்களை பார்த்து சொன்னாங்க, என் தாசனாகிய யோபுவை போல் நீங்கள் நிதானமாக பேசலை, அதனால் ஒரு காரியத்தை நீங்கள் செய்யணும், நீங்கள் பலி செலுத்தணும், அப்புறம் யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்வான், அவன் முகத்தை பார்த்து நான் உங்களுக்கு உதவி செய்வேங்கிறார். பாருங்கள், நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு அவர் உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும்போது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்கிறாரு. அதே மாதிரி யோபு அவர்களுக்காக வேண்டுதல் செய்தான். வேதம் சொல்கிறது அவனுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினது மட்டுமல்ல, அவனுடைய முன்னிலைமையை பார்க்கலாம் அவனுடைய பின்னிலைமை ரெண்டத்தனையாய் அது ஆசீர்வாதமாய் மாறினது. இன்றைக்கும் நாம் தெய்வ பிள்ளைகளாய் வாழ்கிற பட்சத்தில் ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் நன்றி செலுத்தி அவருக்கு மகிமை செலுத்தி அவரால் எல்லாம் செய்யக்கூடும் என்ற அந்த ஒரு வாழ்க்கை வாழும்போது நாம் இழந்து போனதெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, ரெண்டத்தனையாய் பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, நம்முடைய மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். அப்படியே நம்ம ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வேளையில் ஆண்டவரே யோபுவை குறித்து நாங்கள் ஆண்டவரே தியானித்தோம். யோபுவின் வாழ்க்கையிலப்பா எல்லா சூழ்நிலைகளில் ஆண்டவரே எல்லாவற்றிலும் நன்றி செலுத்துகிறவராய் காணப்பட்டார். அவருடைய நாவினாலே எந்த வித ஒரு குற்றமும் செய்யவில்லை என்று வேதம் சொல்கிறதப்பா. யோபு தன் சிநேகத்திற்காக வேண்டுதல் செய்தான், கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார் என்று வேதம் சொல்கிறது. உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து பொல்லாம்பை விட்டு விலகிறவன் என்று நற்சாட்சி பெற்றிருந்தான் கர்த்தரிடத்திலிருந்து. எங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவரே நற்சாட்சி பெற்ற ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்யப்பா. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான தெய்வ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் கொடுக்குறோம் அப்பா. ஒருவேளை இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் கடந்து செல்லலாம், ஏதோ ஒன்றை வாழ்க்கையில் இழந்து போயிருக்கலாம், அது நிமித்தம் வாழ்க்கையில் துக்கத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். என் தேவன் தாமே அப்பா, உடைய கண்ணீரை எல்லாம் துடைப்பார் என்று வேதம் சொல்கிறதே. உடைய ஒவ்வொருடைய கண்ணீரை துடைங்கப்பா. இழந்து போனதை அவர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் தகப்பன் இந்த நாளில் உதவி செய்ய. இழப்பின் நிமித்தம் ஆண்டவரே முறுமுறுப்பை அவர்களை விட்டு அகற்றி போட்டு ஆண்டவரே இந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே கத்திரை ஆண்டவரே ஸ்தோத்தரிக்க கற்றுக்கொள்ளட்டும். அது நிமித்தம் வருகிற ஆசீர்வாதங்களை அவர்களை பெற்று மகிழட்டும். அவருடைய துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும். சிறையிருப்புகள் மாறட்டும். வேதனைகள் மாறி போகட்டும். தேவைகள் சந்திக்கப்படட்டும். வியாதி பலவீனங்கள் அகன்று போகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அற்புத சுகம் உண்டாகட்டும். நீங்கள் அப்படி செய்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாம் ஆகும் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொன்றையும் உடைய பிள்ளைகளுக்கு வாய்க்க செய்வீராக. கர்த்தர் அப்படி செய்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
ஆமென்.